ஒரே பொது நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதா, இல்ல அதுல ஏதாவது பாதகங்கள் இருக்குதா? ரெண்டு பேருக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஒன்று, பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையும் போகிறது, மாணவர்களுக்கும் அது வந்து நன்மை பயக்கக்கூடியது அல்ல. அந்நிய பல்கலைக்கழகங்களை இங்க அனுமதிக்கிறதுன்றது, அது மத்திய அரசு செய்தாலும் சரி, மாநில அரசு செய்தாலும் சரி, யார் செய்தாலும் அது கல்வியல் மேம்பாட்டுக்கு உகந்ததல்ல. ஒரு மிகப்பெரிய மாயையில சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். புதியதாக பல்கலைக்கழகங்களை அரசு திறப்பதற்கு முன்வரணும் என்பதற்கு மாற்றாக இவர்கள் வந்து கல்லூரிகளை மூடக்கூடிய ஆலோசனைகளை தான் வந்து தேசிய கல்விக் கொள்கையிலே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நடைமுறைக்கு வரும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு கல்லூரிகள் மூடப்படும் என்ற ஆபத்து இருக்கிறது. எனவே நேரடியாக ஒரு மதத்தினுடைய புனித நூல் என்று கருதப்படக்கூடியத நீங்க வகுப்பறைக்குள்ள கொண்டு வர்றீங்கன்னா, அந்த புனித நூலின் மீது கேள்வி எழுப்ப முடியுமா? விவாதிக்க முடியுமா? இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று சொல்ல முடியுமா? சூரியன் ஒரு இடத்துல இருந்து தோன்றி உதித்து இன்னொரு இடத்தில் போய் மறைகிறான் அப்படின்னு சொல்றாங்க. சூரியர் வந்து உங்களுக்கு குதிரைகளை இத்தனை குதிரைகள் கூட்டிய ரதத்திலே ஏறி வருகிறார் என்று சொல்கிறார்கள். அறிவியலில் இது பொருந்துமா? அப்ப மாணவர் கேட்க மாட்டாங்களா, புவியியல் ஆசிரியர் சொல்வது அது உண்மையா அல்லது இந்த புனித நூலில் சொல்லியிருப்பது உண்மையா என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு என்ன பதில் சொல்வது? அனைவருக்கும் வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. பாடத்திட்டத்தில் பகவத்கீதையை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசுடைய பல்கலைக்கழகங்கள் அனைத்துக்கும் ஒரே பொது நுழைவுத் தேர்வை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அந்நிய பல்கலைக்கழகங்களை இங்கே அனுமதிக்கிறது குறித்து செய்தி வெளியிட்டிருக்கு. கல்வி சார்ந்த இந்த விஷயங்கள் குறித்து கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுடைய கருத்தை நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மத்திய அரசாங்கம் இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த 45 மத்திய பல்கலைக்கழகங்களுக்காக ஒரே பொது நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதா, இல்லை அதில் ஏதாவது பாதகங்கள் இருக்குதா அப்படிங்கிறது குறித்து உங்கள் கருத்து என்ன என்ன சார்? பொதுவாக ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவையான மாணவர்களை, அந்த பல்கலைக்கழகம் எத்தகைய திறன் கொண்ட மாணவர்களை அது எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறது என்பதை அந்த பல்கலைக்கழகம்தான் சாதாரணமாக தீர்மானிக்க முடியும். கல்வி என்பது ஒரு பண்பாட்டினுடைய கூறு தான். எனவே அந்த பல்கலைக்கழகத்திற்கு வரக்கூடிய மாணவர்களை அந்த பல்கலைக்கழகம் தீர்மானிக்காமல் அகில இந்திய அளவில் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் சேர்த்து ஒரு முகவர் ஒருத்தர், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏஜென்சி, ஒரு முகமை, அந்த முகமை வந்து ஒரு ஸ்கோர் கார்டு கொடுக்கும். அந்த ஸ்கோர் கார்டு அடிப்படையில் எந்த பல்கலைக்கழகம் வேணாலும் மாணவர்களை சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது நிச்சயமாக வந்து கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டுக்கு உகந்ததாக எங்கேயுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து நாம இளங்கலை பட்டத்திற்கான மாணவர் சேர்க்கை என்பதை நாம் வந்து உணரணும். இதுல பல்வேறு விதமான குறைகளை வந்து சொல்லலாம். ஒருத்தர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் அவர் தனித்தனியா விண்ணப்பிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு தேர்வு இருந்தா நல்லது தானே என்று சொல்பவர்கள் கூட இருக்கலாம். நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு மேல்நிலை பள்ளி கல்வி படித்துவிட்ட ஒரு மாணவர் தான் வந்து ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பிக்கின்ற போது ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய வசதிகள் என்ன, வாய்ப்புகள் என்ன, எத்தகைய கல்லூரியை தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவர் முடிவு செய்துதான் அவர் வந்து விண்ணப்பிக்கிறார். பெரும்பகுதி மாணவர்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளுக்கு அவங்கவுங்க மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்ந்தெடுத்து தான் போறாங்க. எனவே இந்த வாதம் ஒருவரே ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்ற ஒரு காரணத்திற்காகவே நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சேர்த்து ஒரு ஏஜென்சி நடத்தும், அந்த ஏஜென்சிக்கு ஸ்கோர் கார்டை வச்சு எல்லா பல்கலைக்கழகம் சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்வது ரெண்டு பேருக்கும் சிக்கலை ஏற்படுத்தும். ஒன்று, பல்கலைக்கழகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையும் போகிறது, மாணவர்களுக்கும் அது வந்து நன்மை பயக்கக்கூடியது அல்ல. இதே மாதிரி வந்து ஆய்வு மாணவர்கள், பிஹெச்டி ஆய்வு மாணவர்களை வந்து பல்கலைக்கழகங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக பல்கலைக்கழக மானியக்குழு தேர்ந்தெடுக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார்? ஒரு ஆய்வு மாணவர் என்பவர் ஆய்வுக்குண்டான தலைப்பை தேர்ந்தெடுக்க உரிமை அவருக்கு இருக்கணும். ஆய்வை எவ்வாறு வந்து அவர் செய்ய மேற்கொள்ள விரும்புகிறார் என்பதை அவர் தான் வந்து தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அவருக்கு வந்து நாம உதவிதான் செய்கிறோம். நீங்க ஃபெலோஷிப் என்ற பெயர்ல கொடுத்தாலும் சரி, ஸ்காலர்ஷிப் என்ற பெயர்ல கொடுத்தாலும் சரி,
எந்த வகையில கல்வி உதவித்தொகை கொடுத்தாலும் அவருடைய கல்வியல் செயல்பாட்டிற்கு நீங்கள் உதவுவதுதான். ஆனால் இங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அரசுக்கு எத்தகைய ஆய்வுகள் தேவைப்படுகிறது, சமூகத்தில் இன்றைய உடனடி சவால்கள் என்ன, அந்த சவால்களை தீர்ப்பதற்கான ஆய்வுகள் என்ன தேவைப்படுகிறது என்பதை பார்த்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளணும் என்று முடிவுக்கு போறாங்க. அப்போ அரசு எதை நினைக்கிறதோ அதைத்தான் வந்து மாணவர் செய்யணும்னு நினைக்கிறது. ஒரு கல்வியல் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அது வந்து ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையே கிடையாது. ஒரு அகாடமிக் ஃப்ரீடம்னு சொல்றோம்ல, அந்த அகாடமிக் ஃப்ரீடம் வந்து மாணவரிடம் எடுத்து போகிறது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நிலையிலும் அந்த மாணவர் வந்து கண்காணிக்கப்படுவார். ஒவ்வொரு நிலையிலும் அந்த மாணவர் அரசினுடைய அந்த என்ன ஓட்டத்திற்கு தகுந்தாற் போல் அவர் இல்லைன்னா அவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் ஃபெலோஷிப்பும் கண்டினியூ ஆகுமா என்பதே கேள்விக்குறி என்கின்ற போது, அது ஒரு தரமான ஒரு ஆய்வை, சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மேம்பாட்டுக்குண்டான ஆய்வை, ஒவ்வொரு மாணவரும் தான் சமூகத்திற்கு எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்ய வேண்டிய அத்தகைய ஆய்வுகளை அது செய்ய வந்து அது வந்து ஊக்கப்படுத்தாது. மொத்தமாக இது கல்வியல் சுதந்திரத்தை பறிக்கின்ற ஏற்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இதே மாதிரியான ஒவ்வொரு செயல்பாடுகள் வழியாக புதிய கல்விக் கொள்கை அதோடைய அம்சங்கள் வந்து அமல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற அந்த ஆவணம் நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது, அந்த 66 கொண்ட அந்த ஆவணம் அதுதான் வலைதளத்தில் இருக்கு. ஆனால் மெய்யாலுமே அது 66 தானா, அது 200 300 என்று கூட யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டாக்டர் கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கை, அதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட டிஎஸ்ஆர் சுப்பிரமணியமன் அறிக்கை, ரெண்டுக்கு இடையில கொடுக்கப்பட்ட அந்த சம் இன்புட் ஃபார் டிராப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2016 சொல்ற அந்த அறிக்கை, இந்த அறிக்கைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடியது, ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று வந்திருக்கிறது. அது கடைசியாக நம்ம கையில கிடைச்சிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கின்ற அந்த ஆவணம். அந்த ஆவணத்தில் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதைத்தான் ஒவ்வொன்றாக நடைமுறை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் அவங்க வந்து வைக்கல. பெருந்தொற்று காலத்துல ஜூலை மாதத்துல 2020 இதை அறிவிக்கிறாங்க. அவங்க அறிவித்த பிறகு ஓராண்டு கழித்து 2021 பிரதமர் வந்து ஓராண்டு நிறைவுரை கூட ஆற்றிவிட்டார். இப்ப 2nd ஆண்டிலே நாம் வந்து இருக்கின்றோம். அவர்கள் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்ல, மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு அதனுடைய ஏற்பில் இயங்கக்கூடிய கல்லூரிகள் அனைத்துக்குமே இளங்கலை பட்டத்திற்கு, அதாவது அண்டர்கிராஜுவேட் கோர்ஸ் பிகாம் பிஏ பிஎஸ்சி இந்த வகுப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை நடத்துவது, பட்டப்படிப்பை 3 என்பதை 4 மாற்றுவது, முதல் ஆண்டு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா தாள்களிலும் தேர்ச்சி பெற்றால்தான் 2nd ஆண்டு போக முடியும் என்கின்ற சூழல்களை உருவாக்குவது, 3rd ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் 7.5% உங்களுக்கு சிஜிபிஏ இருந்தாதான் அவங்க வந்து 4th ஆண்டுக்கு உண்டான அந்த ஹானர்ஸ் போக முடியும், அப்பதான் அவங்க 4 ஹானர்ஸ் பட்டம் கிடைக்கும் அப்படின்றது. இது 7.5 சொல்ற அந்த விஷயம் வந்து எல்லோருக்குமே இருக்குமா? அப்போ எத்தனை பேரை நீங்கள் வடகட்டி வெளியேற்ற போடுகிறீர்கள்? இந்த சிக்கல்கள் எல்லாம் அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாடு அரசு அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய இந்த பாதகமான அம்சங்களை ஏற்க இயலாது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை திட்டவட்டமாக அவர்கள் ஒரு செயல் வடிவத்தில் கொண்டு வரணும் என்பதைத்தான் நாம் மாநில அரசுக்கு சொல்லக்கூடியது. சரிங்க சார், இப்போ நீங்கள் மாநில அரசு குறித்து பேசுனதுனால கேட்குறேன். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சர்வதேச பல்கலைக்கழகங்களை அங்கே அனுமதிக்கிறது குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அந்நிய பல்கலைக்கழகங்களை இங்கே அனுமதிக்கிறதுன்றது அது மத்திய அரசு செய்தாலும் சரி மாநில அரசு செய்தாலும் சரி யார் செய்தாலும் அது கல்வியல் மேம்பாட்டுக்கு உகந்ததல்ல. ஒரு மிகப்பெரிய மாயையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருப்பதெல்லாம் உயர்ந்தது, தமிழ்நாட்டில் இருப்பது இந்தியாவில் இருப்பது எல்லாமே தாழ்ந்தது என்ற மாயை திரு நரேந்திர மோடி தொடங்கி எல்லோருக்குமே அத்தகைய மாயை இருக்கிறது. அதனால்தான் அந்நிய பல்கலைக்கழகம் இங்கு அனுமதிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை வலுப்படுத்துவது எப்படி? இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு அதிகமான நிதியை அரசாங்கம் ஒதுக்கணும், புதியதாக பல்கலைக்கழகங்களை அரசு திறப்பதற்கு முன்வரணும் என்பதற்கு மாற்றாக இவர்கள் வந்து கல்லூரிகளை மூடக்கூடிய ஆலோசனைகளை தான் வந்து தேசிய கல்விக் கொள்கையிலே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நடைமுறைக்கு வரும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட 1/2 கல்லூரிகள் மூடப்படும் என்ற ஆபத்து இருக்கிறது. எனவே
மாநில அரசிடம் இருக்கக்கூடிய கல்லூரிகளை வலுப்படுத்தி மேலும் மாநில அரசு கல்லூரிகளை திறப்பதில் தான் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அந்நிய பல்கலைக்கழகத்தில் இங்கே அனுமதிப்பதனால் தமிழகத்தினுடைய கல்வித்தரம் உயர்ந்திரும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமான ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியாது. சரிங்க சார். அதே மாதிரி இப்போ கல்வி சொல்ற தொடர்பாக இருக்கக்கூடிய இன்னொரு சர்ச்சை வந்து பகவத்கீதையை வந்து பாடத்திட்டத்துக்குள்ள பல மாநிலங்களில் சேர்க்கறது குறித்து பேசியிருக்காங்க. அதுக்கு வரவேற்பு எதிர்ப்பு அதெல்லாமே இருக்குது. குடியரசு துணைத் தலைவரே வந்து கல்வி காவியமயமாகறதுல என்ன தவறுன்னெலாம் கேட்குறாரு. இது வந்து கல்வி கல்வி சூழலில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார்? புனித நூல் என்பது வேறு, ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நூல் என்பது வேறு. கல்வி என்பது சமய சார்பற்ற ஒரு செயல்பாடு. ஒரு சமய சார்பற்ற ஒரு செயல்பாடு ஒரு கல்வி நிலையத்தில் ஏற்படுதுன்னு சொன்னா அங்க எந்த சமயத்தை சார்ந்த புத்தகத்திற்கும் இடம் கிடையாது என்பதுதான் பாடத்துல அதை நீங்க வந்து சேர். இப்போ தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்திலே கூட தமிழ் பாட நூல்ல உங்களுக்கு வந்து சமயத்தை சார்ந்த சில நூல்கள் அறிமுகமாகும். அது ஏன் அறிமுகமாகுதுன்னா இது சமய இலக்கியம் என்று மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காக அறிமுகமாகுதே தவிர அதை அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தவோ அதை வந்து அவர்கள் விவாதிக்கவோ இல்லை. எனவே நீங்கள் நேரடியாக ஒரு மதத்தினுடைய புனித நூல் என்று கருதப்படக்கூடியத நீங்க வகுப்பறைக்குள்ள கொண்டு வர்றீங்கன்னா அந்த புனித நூலின் மீது கேள்வி எழுப்ப முடியுமா, விவாதிக்க முடியுமா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று சொல்ல முடியுமா? சூரியன் ஒரு இடத்துல இருந்து தோன்றி உதித்து இன்னொரு இடத்தில் போய் மறைகிறான் அப்படின்னு சொல்றாங்க. சூரியர் வந்து உங்களுக்கு குதிரைகளை இத்தனை குதிரைகள் கூட்டிய ரதத்திலே ஏறி வருகிறார் என்று சொல்கிறார்கள். அறிவியலில் இது பொருந்துமா? அப்ப மாணவர் கேட்க மாட்டாங்களா? அப்ப இயற்பியல் ஆசிரியர் சொல்வது உங்களுக்கு புவியியல் ஆசிரியர் சொல்வது அது உண்மையா அல்லது இந்த புனித நூலில் சொல்லியிருப்பது உண்மையா என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு என்ன பதில் சொல்வது? எதை புனிதம் என்று கருதுகிறீர்களோ அதை புனிதமாகத்தான் கருதணும். அது நம்பிக்கை சார்ந்தது, அதை கேள்வி எழுப்ப முடியாது. அதை எப்படி நீங்க வகுப்பறைக்குள்ள கொண்டு வர முடியும்? எந்த புனித நூலாக இருந்தாலும் எதை நீங்கள் புனிதம் என்று சொல்கிறீர்களோ அதை கேள்வி எழுப்ப முடியாதுன்னு சொன்ன பிறகு சமய சார்பற்ற செயல்பாடு என்கின்ற கல்வி நிலையத்திற்குள் அதற்கு இடமே கிடையாது. உலகத்தின் எல்லா பகுதியிலும் அப்படித்தான். வகுப்பறை என்பது சமய சார்பற்ற செயல்பாட்டுக்குண்டான இடம். எனவே வகுப்பறையில் வகுப்புவாதத்திற்கு இடமே கிடையாது. அது தமிழ்நாடு அல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த மாநில அரசு அதை அனுமதிப்பதும் தவறுதான். நன்றி சார். உங்களுடைய பிஸியான நேரத்தில் எங்களுக்கு ஒரு இந்த நேர்காணல் கொடுத்தமைக்காக மெட்ராஸ் ரிவ்யூ சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.